சுவாமிநாதன் கமிஷன் என்கின்ற அந்த கமிஷன் என்ன பரிந்துரை செய்கிறது என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் ஒரு சரியான ஆதரவு விலையை நிர்ணயிக்குமாறு அப்படி செய்தது என்று சொன்னால், கடந்த 51 நாட்களில் மட்டும் 137 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்க மாட்டார்கள். கடந்த 12 மாதங்களில் மட்டும் சுமார் 2439 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகளுடைய நிலைமை கேள்விக்குறியாகவும், அதே நேரத்தில் பல விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தற்கொலை செய்யக்கூடிய முடிவுக்கும் பல விவசாயிகள் சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த SKM என்கின்ற விவசாய அமைப்புகள் மீண்டும் போராட்ட களத்தில் குதிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஆதரவு விலை கிடைக்காமல் இன்றைக்கு விவசாயிகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த லட்சக்கணக்கான விவசாயிகள் மீது மத்திய அரசு போட்ட பல்வேறு வழக்குகள் இதுவரை திரும்ப பெறப்படாமல் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல், மீண்டும் எழுச்சி பெறும் விவசாய போராட்டத்தை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சன்யுக்தா கிசான் மஞ்ச் என்று சொல்லக்கூடிய விவசாய அமைப்பு சுமார் 27 சிறு குறு விவசாய அமைப்புகள் ஒருங்கிணைத்து மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக பல்வேறு செயல் திட்டங்களை கொண்டு வரும் பொழுது, கடந்த டிசம்பர் மாதம் மத்திய அரசாங்கம் வேளாண்மை திருத்த மசோதாவை திரும்ப பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த SKM என்கின்ற இந்த கூட்டமைப்பு. இந்த விவசாய கூட்டமைப்பு வேளாண்மை திருத்த மசோதாவை மீண்டும் வாபஸ் பெறக்கூடிய காலம் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என பல மாதங்கள் அந்த போராட்டத்தை விவசாயிகள் நடத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். அப்படிப்பட்ட இந்த SKM என்கின்ற விவசாய அமைப்புகள் மீண்டும் போராட்ட களத்தில் குதிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், விவசாய திருத்த மசோதா வேளாண்மை சட்டத்தில் மத்திய அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. அதில் குறிப்பாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகளை, அவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்குகளை திரும்ப பெறுவதாகவும், உற்பத்தி பொருட்களுக்கு சரியான ஆதரவு விலை கிடைக்கக்கூடிய வகையிலும் சட்டம் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது. அதன் அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. ஆனால் மத்திய அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றாமல் எங்களுடைய விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு ஒரு சாதாரண ஆதரவு விலை கிடைக்காமல் இன்றைக்கு விவசாயிகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த லட்சக்கணக்கான விவசாயிகள் மீது மத்திய அரசு போட்ட பல்வேறு வழக்குகள் இதுவரை திரும்ப பெறப்படாமல் இருக்கிறது. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற கோரிக்கை முன்வைத்து மீண்டும் விவசாய போராட்டத்தை இந்த அமைப்பு கையில் எடுத்திருக்கிறது. இந்த அமைப்பின் போராட்டம் என்பது நாடாளுமன்ற கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய அந்த தருணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலும், நாட்டின் ஒட்டுமொத்த விவசாயிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலும் இந்த போராட்டத்தை இந்த அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த போராட்டத்தை நீர்த்து போகக்கூடிய வகையில் முன்னெச்சரிக்கையாக சில தலைவர்களை, இந்த விவசாய அமைப்புகளின் சில தலைவர்களை மத்திய அரசாங்கம் வீட்டு சிறையில் அடைத்தது. இருந்தபோதிலும் இந்த போராட்டம் வீரியம் எடுத்து மத்திய அரசிற்கு எதிராக, மத்திய அரசு விவசாயிகளை அடக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த போக்கை உடனடியாக மாற்ற வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி இந்த போராட்டம் மீண்டும் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் டெல்லியில் மட்டும் நடக்கவில்லை,
இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகளுடைய நிலைமை கேள்விக்குறியாகவும், அதே நேரத்தில் பல விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தற்கொலை செய்யக்கூடிய முடிவுக்கும் பல விவசாயிகள் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் மகாராஷ்டிராவில் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு பிஜேபி கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சிவசேனா கட்சியின் ஆட்சியை கலைத்துவிட்டு ஏக்நாத் சிண்டே அவர்களுடைய அந்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு பிஜேபி கூட்டணி ஆட்சி மகாராஷ்டிராவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களில், குறிப்பாக அந்த 51 நாட்களில் சுமார் 137 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தி பொருள்களுக்கு சரியான ஆதரவு விலை கிடைக்கவில்லை. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பருத்தி உற்பத்தி என்பது அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு உற்பத்தி ஆகும். ஆனால் இந்த பருத்திக்கு மத்திய அரசாங்கம் சரியான ஆதரவு விலை கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்திற்காகவும், கடன் தொகையில் இன்றைக்கு விவசாயிகள் பெரிய அளவிற்கு மூழ்கியிருக்கிறார்கள். அரசாங்கம் விவசாயிகளுக்கு முறையான கடனை வழங்காததன் காரணமாக பல நூறு விவசாயிகள் கந்து வட்டியில் கடனை வாங்கி விவசாயம் செய்திருக்கிறார்கள். சரியான ஆதரவு விலை கிடைக்காததன் காரணத்தினால் இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தை விவசாயிகள் சந்தித்திருப்பதன் காரணமாக கடந்த 51 நாட்களில் மட்டும் 137 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தற்கொலை எப்படி இருக்கிறது என்று அந்த மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அஜித் பவார் கூறுகையில், பல விவசாயிகள் விவசாயத்திற்கு வரக்கூடிய அந்த மின்சாரத்தை தங்களுடைய வாய்களில் கடித்து மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சிகரமான செய்தியையும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு குற்றச்சாட்டாக பதிவு செய்திருக்கின்றார். அந்த அளவிற்கு மகாராஷ்டிராவில் கடந்த 51 நாட்களில் 137 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த நாடே இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. இந்திய நாட்டின் மிக முக்கிய தொழிலாக இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை தொழிலை ஊக்குவிப்பதற்கும் அதற்கு சரியான ஆதரவு விலை கிடைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாததன் காரணமாகவும் இன்றைக்கு இந்த தற்கொலைகள் நடந்திருப்பதாக இன்றைக்கு புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளாகவே மகாராஷ்டிராவில் பார்த்தோம் என்று சொன்னால், விவசாயிகளுக்கு ஒரு சரியான ஆதரவு விலை, அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேளாண்மை பொருள்களுக்கு சரியான ஆதரவு விலை கிடைக்காததன் காரணமாக கடந்த ஜனவரி 2021 இருந்து டிசம்பர் 2021 வரை கடந்த 12 மாதங்களில் மட்டும் சுமார் 2439 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதற்கு முந்தைய ஆண்டில் 2020 நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 2560 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கிய தொழிலாக இருக்கக்கூடிய இந்த பருத்தி உற்பத்திக்கு ஆதரவு விலை அரசாங்கம் உரிய முறையில் பெற்றுத்தரவில்லை. இதனால் விவசாயிகள் பெரிய அளவிற்கு நஷ்டமடைந்திருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பருத்தியை இன்றைக்கு பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் மொத்தமாக கொள்முதல் செய்வதன் விளைவாக அவர்களுக்கு உரிய விலை கிடைக்க முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அரசாங்கமே நேரடியாக அந்த கொள்முதலை செய்யக்கூடிய அல்லது குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயிக்கக்கூடிய செயல் திட்டத்தை அரசாங்கம் உடனடியாக கையெழுத்திருந்தால், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இதில் தீவிர கவனம் செலுத்தி இருந்தால் இத்தனை உயிர்கள் பலியாக இருப்பதை தடுத்திருக்க முடியும் என்றும் எதிர்க்கட்சி தலைவரான அஜித் பவார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் சுவாமிநாதன் கமிஷன் என்கின்ற அந்த கமிஷன் என்ன பரிந்துரை செய்கிறது என்று சொன்னால், மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த பருத்திக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சரியான ஆதரவு விலையை நிர்ணயிக்குமாறு, அப்படி செய்தது என்று சொன்னால் கடந்த 51 நாட்களில் மட்டும் 137 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் மகாராஷ்டிராவில் தன்னுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு, தன்னுடைய ஆட்சியை நிறுவுவதற்கு செய்யக்கூடிய முயற்சிகளை இந்த விவசாயிகள் விஷயத்தில் செய்திருந்தால் இவ்வளவு உயிர்களை காப்பாற்றிருக்க முடியும் என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றார்கள். அவ இந்த அளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த கமிஷன் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை
இன்றைக்கு விவசாயிகள் கந்து வட்டியின் மூலம் பல லட்சம் ரூபாய்களை வாங்கி விவசாயத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய விலை கிடைக்காததன் காரணமாக வட்டியை செலுத்த முடியாத நிலையில் பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த கமிஷன் கூறுகிறது. மேலும் அந்த கமிஷன் சொல்கிறது, இந்த விவசாயிகளுக்கு ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கும் கிணறுகள் வெட்டுவதற்கும் மானியத்துடன் அரசாங்கம் நிதி உதவிகளை செய்ய வேண்டும். மிக இலகுவாக விவசாயிகளுக்கு கடன் கிடைத்தால் மட்டும்தான் இவர்கள் இந்த கந்து வட்டியின் பக்கம் செல்லாமல் இருப்பார்கள். இவர்கள் விவசாயம் செய்வதற்காக கந்து வட்டியில் கடன் வாங்குகிறார்கள். அந்த கடனை அடைப்பதற்கு இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேளாண்மை பொருட்கள் மூலம் சரியான விலை கிடைக்காத போது இவர்கள் தற்கொலை நோக்கி செல்கிறார்கள் என்கின்ற கருத்தையும் அந்த கமிஷன் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. இந்த விஷயத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த கமிஷன் சொல்லியிருக்கிறது. அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க மகாராஷ்டிராவில் மட்டும் இந்த நிலை இல்லை. நீங்கள் இமாச்சல பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டால், அப்புறம் உத்தரகாண்டில் எடுத்துக்கொண்டால், காஷ்மீர் ஜம்மு போன்ற மாநிலங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய ஆப்பிள்களுக்கு உரிய ஆதரவு விலை கிடைக்காததின் காரணமாகவும் அந்த ஆப்பிள்களை பல நாட்கள் பதனிட்டு வைக்கக்கூடிய அந்த 18 கூடங்கள் இல்லாததின் காரணமாகவும் இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் அதை மிக குறைந்த விலைக்கு அடிமாட்டு விலைக்கு அந்த ஆப்பிள்களை கொள்முதல் செய்யக்கூடிய நிலைக்கு செல்கிறார்கள். இதனால் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காததின் காரணமாக இன்றைக்கு அங்கு ஆப்பிள் விவசாயம் செய்யக்கூடிய பல விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு அவர்கள் தற்கொலை என்கின்ற முடிவுக்கு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்ப இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறதே தவிர அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளின் வாழ்க்கை முன்னேற வேண்டும், அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேளாண்மை பொருட்களுக்கு சரியான ஆதரவு விலை கிடைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தாமல் முக்கிய தொழில் அதிபர்களுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிப்பதன் மூலமாக இன்றைக்கு விவசாயிகளை நசுக்கக்கூடிய முயற்சியில் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கையாண்டு வருவதாக பலர் குற்றம் சாட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். இந்த விவசாயிகளின் விடுவு காலம், இந்த மத்திய அரசாங்கம் நசுக்கக்கூடிய இப்படிப்பட்ட செயல் திட்டங்களில் இருந்து விடுவு காலம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது போராட்டத்தின் வழியாகவே நடக்கும். எங்களுடைய போராட்டம் என்பது வீரியமிக்கதாக இருக்கும். அது எத்தனை மாதங்கள் தொடர்ந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். மத்திய அரசாங்கம் எங்களுடைய தலைவர்களை கைது செய்து இருந்தாலும் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் அடிமட்ட விவசாயிகள் என்பதை மத்திய அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இந்த போராட்டத்தை எந்த நேரத்திலும் கைவிடுவதாக இல்லை என்று இன்றைக்கு விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த அறிவிப்பு மத்திய அரசை விழிப்புதுங்க செய்திருக்கிறது. மீண்டும் ஒரு விவசாய போராட்டம் மக்களிடத்தில் மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்துமே என்கின்ற பயம் மத்திய அரசாங்கத்திற்கு உருவாகி இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இறுதியாக, இந்த நாடு வேளாண்மையை முதன்மையாக கொண்ட நாடு. இந்த வேளாண்மை தொழில் அபிவிருத்தி அடைந்தால்தான், இந்த வேளாண்மை விவசாயம் தொழில் பெரியளவிற்கு வளர்ச்சி அடைந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். அப்படிப்பட்ட இந்த விவசாயிகளை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு தொழில் வாய்ப்புகளையும் பல்வேறு துணை தொழில்களையும் மத்திய அரசாங்கம் உருவாக்கி தர வேண்டும். அதற்கான வழிமுறைகளை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பதை நம்மால் அறிய முடிகிறது என்று கூறி என்னுடைய இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.